உனக்கு பிடிச்சது செய்யறதெல்லாம் என் வேலை கிடையாது. என்ன பிரேக்கப்புக்கு காரணம் தெரியறியா? உனக்கும் சாதிக்காக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்? முட்டாள்தனமா பேசாதானோ. ஸ்பைடர்மேன் வந்து பழி வைக்கணும் அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் மாதிரி மல்டிவர்ஸில் இருக்கிற எல்லா ஸ்பைடர்மேன்ஸையும் ஒன்னா சேர்த்து ஸ்பைடர்வர்ஸ், அதாவது ஸ்பைடர் சொசைட்டிங்கிறத ஒன்று மிகல் வகையறங்கிற ஒரு ஸ்பைடர்மேன் வந்து கிரியேட் பண்ணி அவங்கள வந்து கைட் பண்ணிட்டு இருப்பாரு. இது என்னால நம்பவே முடியல. இதுதான் லாபி மிகல் இது மொத்தமும் அவரோட ஐடியா தான். இந்த ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு வாம்பயர் ஸ்பைடர்மேன். எல்லா ஸ்பைடர்மேனோட லைஃப்லையும் அவர் விரும்புகிற ஒரு பர்சன் வந்து இறந்துருவாங்க. அதில் இருந்து தான் அந்த இழப்பு தான், அந்த சாக்ரிஃபைஸ் தான் ஸ்பைடர்மேனையே வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நம்ம இந்தியன் ஸ்பைடர்மேனுக்கு, அதாவது பவித்ர பிரபாகங்கிற இந்தியன் ஸ்பைடர்மேனுக்கு நடக்கிறத மைல்ஸ் மரல்ஸ் வந்து தடுத்துருவாரு. அப்போ தான் இந்த படத்தோட ஹீரோவான மைல்ஸ் மரல்ஸ் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. இதே மாதிரி ஸ்பாட் வந்து தான் அப்பாவை கொல்ல போகிறான், அதாவது ஃபியூச்சரில் கொல்ல போகிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்பைடர் சொசைட்டியும் கைட் பண்ணுற நம்ம வாம்பயர் ஸ்பைடர்மேன் என்ன சொல்லுவார்னா, என்ன தான் உன் அப்பாவை இருந்தாலும் அவரை நீ காப்பாத்தினீங்கன்னா மொத்த ஸ்பைடர் வேர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடும்னு சொல்லி சொல்லுவார். ஒருத்தரை காப்பாத்துறதா இல்லை இந்த உலகத்தையே காப்பாத்துறதான்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ஸ்பைடர்மேன்ங்கிற ஒரு விஷயமே இம்பாசிபிளான விஷயத்தை பாசிபிள் பண்ணுறது தான். நம்மளாம் ஹீரோஸ் தானே, ஸோ வந்து நம்ம காப்பாற்றுறதான் நம்ம வேலைன்னு சொல்லிட்டு மொரல்ஸ் என்ன பண்ணுவார்னா அவரோட அப்பாவை காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். ஸோ எல்லா ஸ்பைடர்மேனும் சேர்ந்து மொரல்ஸ் தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி எல்லா ஸ்பைடர்மேன் கூடயும் சண்டை போட்டு அவர் அப்பாவை அவர் காப்பாத்தினாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நிறுத்துங்க, இந்த படத்தோட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அனிமே ஆர்ட் ஸ்டைல் தாங்க. ஆர்ட் ஸ்டைல் வந்து அவுட் ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒர்க் இந்த படம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பைடர் மேனுக்கும் அவங்களோட யூனிவர்ஸ் என்ன டைமென்ஷனில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம மைல்ஸ் மரல்ஸ் இருக்கார்ல, அவரோட உலகம் வந்து காமிக் பிக் உலகம் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இதே வந்து க்வென்னோட உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பெயிண்ட் ப்ரஷில் பண்ண மாதிரி இருக்கும். வென்னோட உலகத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக வந்து அதோட கலர் அண்ட் அதோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட ஸ்பைடர்மேனை காமிச்சிருக்காங்க. எல்லா ஸ்பைடர்மேனுக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வந்து ஆர்ட் ஸ்டைல் அனிமேஷன் டைமென்ஷன் ஸ்டைலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மார்வல் ஃபேன்ஸாக அதுவும் ஸ்பைடர்மேனோட வெறியர்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். ஏன்னா படம் முழுக்க ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு. அடுத்து இந்த படத்தோட பெரிய பலன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் தாங்க. டேனியல் பெம்பர்டங்கிற தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ட்ரீட்னே சொல்லாங்க. விஷுவல் அவ்வளோ அழகாக இருக்குன்னு தானே, அதுக்கு ஏற்ற மாதிரியே அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எலிவேட் பண்ணுற மாதிரி மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வர அந்த போர்ஷனுக்கு வந்து சூப்பராக மியூசிக் வந்து ஒரு மாதிரி ரைஸை பாய்க்கிட்டே இருக்கும், அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் அந்த ஸ்பைடர் வேர்ஸ் மல்டி வேர்ஸ்ங்கிற அந்த கான்செப்டை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைடர்மேன் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்பைடர்மேனையும் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தரமான படமே சொல்லலாம். எல்லாரும் எப்போ ஏன் கிட்ட வந்து என்னோட கதை எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. முடியாது, என் கதையை நான் தான் முடிவு பண்ணுவேன்.
27 பைசாக்கு எதாவது கிடைக்குமா? ஆ கிடைக்கும், மூவிவுட் ஓடிடி. ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசானா ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உனக்கு பிடிச்சது செய்யறதெல்லாம் என் வேலை கிடையாது. என்ன பிரேக்கப்புக்கு காரணம் தெரியறியா? உனக்கும் சாதிக்காக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்? முட்டாள்தனமா பேசாதானோ.